பகவத்கீதை ஆறாவது அத்தியாயம் 26வது ஸ்லோகம். யதோ யதோ நிஸ்தரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம்யேதத் ஆத்மன்னேவ வசம்நயே. யோகியானவன் தியான யோகத்தை அபியாசம் பண்ணும்போது ஆத்மசம்சம் மனஸ்கிருத்வா நசிஞ்சிதபி சிந்தையே அப்படின்னு சொன்னார். அதாவது அனாத்ம சிந்தனைய மொத்தமா விட்டுடணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார் முன்னாடி. ஆனா அந்த மாதிரி பண்றதுல சிரமம் இருக்கு. சொல்றது ரொம்ப சுலபம், அனாத்ம சிந்தையை விட்டுடணும்னு. ஆனா அந்த ஆத்ம சிந்தனைக்காக உட்காரும் போது மனசு நமக்கே தெரியாம ஓடி போயிடும். பல விட விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துடும் சஞ்சாரம் பண்ணும். அப்ப என்ன பண்ணணுங்கிறது சொல்லலாம். அதுக்காக பயப்படக்கூடாது, கவலைப்பட வேண்டாம். எதோ எதோ நிச்சரதி மனசஞ்சலம் அஸ்திரம். எதா எதா எந்தெந்த விஷயத்திலே இந்த மனசு அந்த விஷயங்கள்லே போகிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அந்த விஷயத்தை பத்தி நினைச்சு பார்க்கறதுன்னு தான் அர்த்தம். ஒரு விஷயம் மனசு நினைச்சதுன்னு சொன்னா மனசு அந்த விஷயத்துக்கு போய்விட்டது அப்படின்னு பிரயோகம் பண்ணுவான், அந்த மாதிரி பேசுவான். அப்ப அந்த விஷயம்தான் மனசை இழுக்கிறது. ஆகையால மனசு அங்க போகிறதுக்கு காரணம் அந்த விஷயம்தான். ஆக சப்தாதி விஷயங்கள்ல மனசு போகிறதே, அந்த விஷயங்களே மனசை இழுக்கிறதே. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்ற. இழுக்கிறதே ஒன்றும் பண்ண முடியாது, அது இழுத்துன்னு தான் போகும். அது அதனுடைய சுபாவம். மனசுக்கும் ஸ்திரமா இருக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா அதனுடைய சுபாவம் சஞ்சலம், மனஹா சஞ்சலம் அஸ்திரம். சஞ்சலம்னா ஒரு நிலை இல்லாது, அதனாலதான் அதை ஸ்திரமா வச்சுக்கிறது கஷ்டம். அதனால எங்கேயாவது ஓடி போகத்தான் போகும். ஆனா இந்த சாதகனாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும், தத்தோ நியம்ய ஏதத்து ஆத்மன்னேவ வசம் நகே. ஏதத் அந்த மனசை இந்த சாதகனாக இருக்கிறவன் எந்த விஷயத்துக்கு போனதோ அங்கே அந்த விஷயத்திலிருந்து திருப்பி கொண்டு வந்து ஆத்மாவிலேயே கொண்டு வைக்கணும். ஆத்மன்னேவ வசம் நகே. இது ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, எத்தனை தடவை மனசு போனாலும் போகும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு தெரியாத போயிடும். அப்புறம் தெரிகிறதோ இல்லையோ போயிடுச்சுன்னு, உடனே அங்கேருந்து திருப்பி கொண்டு வரணும். திருப்பி கொண்டு வரும்போது நியம்ய ததஸ்ததா நியம்யான்னு ஒரு பதம் போட்டுருக்கார். இந்த நியம்யங்கிறதுக்கு பாஷ்யக்காரர் அர்த்தம் பண்ணியிருக்கா, தத்தத்து நீத்தம் யாதாத்மிய நிரூபணேன ஆபாசி கிருத்திய வைராக்கிய பாவனையாச்ச. இந்த மனசு ரொம்ப அழகுன்னு சொல்லித்தானே அந்த விஷயத்துக்கு போறது, அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இது போறது விஷயத்தை சித்தனம் பண்றதுக்கு. அப்ப என்ன பண்ணாயுமா, விவேகத்தை உபயோகப்படுத்தணும். போன மனசு திருப்பி கொண்டு வர்றதுக்கு அது போன விஷயம் ஆபாசமா இருக்குன்னு சொல்லி கொடுக்கும். அதாவது அதுல தோஷம் இருக்கு, நீ நினைக்கிற மாதிரி அது ரொம்ப உத்தமமாக இல்லை, அது மோசமானது அப்படின்னு சொல்லணுமா. அது எப்படி இந்த சொல்லிக் கொடுக்கணும், பொய்யா சொல்லி கொடுக்கக்கூடாது. நல்லதை போய் கெட்டது அப்படின்னு நினைச்சுக்கோன்னு சொல்லக்கூடாது. யாதாத்மிய நிரூபணேன, நீ எந்த விஷயத்த அழகின்னு நினைச்சுன்னு போயிருக்கியோ அந்த
அந்த விஷயத்தினுடைய உண்மையான ஸ்வரூபத்தை பாரு, அது எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொன்னான்னா, அப்போ அதை அதுக்கு போதிக்கணும், போதபூர்வகமாக தான் மனசை நிறுத்தணும். ஹட்டாத் காரணம் நிறுத்துறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அதனால விவேகபூர்வகமாக அந்த மனசை நிறுத்தணும். அதே சமயத்தில் இதை மனசை நிறுத்துறதுக்கு, அதாவது திருப்பி கொண்டு வர்றதுக்கு வைராக்கிய பாவனை, வைராக்கியத்தை கிரகத்தேன்னு மேலே சொல்ல போறார், அந்த வைராக்கியமும் உபயோகப்படும். ஆக இந்த ரெண்டு சாதனங்களை கொண்டு மனசை அங்கேருந்து அந்த விஷயத்திலிருந்து திருப்பி கொண்டு வந்து ஆத்மநீவ நயே, இந்த ஆத்மாவிலேயே ஸ்திரமாக இருக்கும்படியாக செய்ய வேண்டியது. இது அந்த சாதகனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உபதேசம். இந்த மாதிரி பல தடவை அபியாசம் பண்ணிட்டே வந்தான்னு சொன்னா, அப்போ அது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மனசுக்கு புத்தி வந்துடும், அதாவது மனசு ஸ்திரமாயிடும் ஆத்மாவில், அப்புறம் அனாவசியமாக போகாது. என்னென்ன அந்த போகிறதுக்கு அதுக்கு ஒன்றும் வழி இல்லை. அதனால ஆத்மாவிலேயே ஸ்திரமாக இருந்துடும். எப்போ அந்த மனசு ஸ்திரமாயிடுமோ அப்போ அது அந்த மனசை சாந்தம், பிரசாந்தம்னு சொல்லுவோம், சாந்தமாக இருக்கக்கூடிய மனசு. இப்பேற்பட்ட மனசு வந்தாச்சுன்னா இவன் யோகி, இந்த மனசை உடையவன் தியான யோகத்தை சித்தி பண்ணினவன் ஆகான், அவனுக்கு சித்தமாயிடுச்சு அவன் பண்ணின தியான யோகம். இப்போ அவனுக்கு என்ன வரும் ஃபலம் அதை சொல்றார். பிரசாந்த மனசம் ஹியேனம் யோகினம் சுகம் உத்தமம் உபைதி சாந்தரஜசம் பிரம்மபூதம் அகல்மகம். இந்த யோகி இருக்கானே பிரசாந்த மனசம், இந்த யோகாபியாசம் பண்றதுனாலே யாருடைய மனசானது ரொம்ப சாந்தமாக ஆயிடுச்சு, அப்பேற்பட்ட யோகியை யோகினம் உத்தமம் சுகம் உபைதி, இவனை வந்து அடையுமா, ரொம்ப உத்தமமான ஒரு ஆனந்தம் சௌக்கியம் இவனுக்கு கிடைக்கும், ஆத்மானந்தம் அர்த்தம் சொல்றது. இவன் அந்த ஆத்மானந்தத்தை அனுபவிப்பான். யாரு? இந்த யோகி. இந்த யோகி எப்படி இருந்தா ஆத்மானந்தத்தை அனுபவிப்பான்? பிரசாந்த மனசம், இவனுடைய மனசு வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போய் அலையாமல் ஆத்மாவிடத்திலேயே ஸ்திரமாக இருந்து சாந்தமாக இருந்து கொடுத்தோம்னு சொன்னால் அப்போது இவனுக்கு பெரிய சுகம் கிடைக்கும். இன்னும் அந்த யோகி அப்ப எப்படி இருப்பாங்கிறதுன்னு சொல்றார், சாந்த ரஜசம். சாந்த ரஜசம் அப்படிங்கிறதுக்கு பாஷிகார அர்த்தம் பண்ணியிருக்கா, இந்த ராகத்வேஷ துவேஷாதி கிளேசங்கள்லாம் இல்லாதது, பிரக்ஷீண மோகாதி கிளேச ரஜசம் இத்தர்த்தா. இந்த ரஜசப்தத்தினாலே இந்த அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ மோகங்கள் கிளேசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யோக சூத்திரத்துல. அந்த கிளேசம் இல்லாத மனசு அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். அதுக்கு கிளேசங்கிறது இப்போ இல்லாத போயிடுது. சாந்த ரஜசம், ரஜசுன்னு இதுக்குதான் பேரு. இதுதான் பேருன்னா இந்த இடத்துல ரஜசப்தத்தினால அந்த பஞ்ச கிளேசங்களை எடுத்துக்க வேண்டியது, அந்த கிளேசங்கள் இல்லாத மனசு. மனசு அப்படி இருந்ததுன்னா அந்த யோகிக்கும் அந்த விசேஷனும் பொருந்தும். சாந்த ரஜசம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், பிரம்மபூதம். பிரம்மபூதம்னு அவனுக்கு ஒரு விசேஷம் கொடுக்க, அவனே பிரம்மமாயிட்டான். ஜீவன் முக்தம்னு பாஷ்யக்காரால் அது கஷ்டம் சொல்கிறார். அவன் சரீரம் ஜீவிச்சுட்டு இருக்கு, ஆனால் இவன் முக்தி அடைஞ்சிட்டான். முக்தி அடையிறதுன்னா அந்த பிரம்மஸ்வரூபமாக இருப்பது தான் முக்தி. முக்தினா என்னது? நம்மளுடைய வேதாந்த சித்தாந்தத்திலே முக்தின்னு சொன்னால் எங்கேயோ போய் வைகுண்ட லோகத்துக்கு சிவலோகத்துக்கெல்லாம் போய் அங்கே வந்து இருந்துட்டு இருக்கிறதுங்கிறது இல்லை, அது முக்தி இல்லை. இவன் பிரம்மஸ்வரூபமாகவே இருந்து பிரம்மாத்மனா சம்ஸ்திதி முக்தி அப்படின்னு விவேக சூடாமணியில கூட ஆச்சாரியால் சொல்லியிருக்கான். இவனே பிரம்மமாயிட்டான், இவனே பிரம்மபூதனாயிட்டான், இவனே பிரம்மமாயிட்டான். இதுதான் அவன் அவனுக்கு முக்தி. இவன் இனிமே ஆக போறான் போல இருக்குன்னு நினைக்க வேண்டான், அப்படியே தான் இருக்கான். பிரம்மீவசன் பிரம்மாத்தியம், அதனாலே எல்லாமே பிரம்மம் இவனுக்கு.
இப்படியாக இருக்கிறவன் அந்த யோகி. அதே மாதிரி அகல்மஷம்னு சொன்ன இந்த ஞானம் வந்தாச்சுன்னா அவங்கிட்ட எந்த கல்மஷமும் இருக்க முடியாது. இந்த இடத்துல கல்மஷம்னு சொல்லி எதை சொல்றாருன்னா தர்மம் அதர்மம் இதை சொல்றார். தர்மா தர்மாதி வர்ஜிதம் புண்ணியம் பார்க்கும் இதெல்லாம் இந்த கல்மஷம் கூட இல்லை இல்லை. புண்ணியமும் ஒரு கல்மஷத்துல சேர்த்துட்டார். ஏன்னா சிலத்தி அப்படி சொல்றது புண்ணியத்தினால வரக்கூடிய பலன் நமக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னா புண்ணியத்தையும் கல்மஷம் தான் சொல்லுவாங்க. இவனுக்கு வேண்டாமோ இல்லையோ. ஆக புண்ணியமோ பாப்பமோ எந்த கர்ம பலமும் வேண்டாம் அப்படிங்கிறது இவருடைய அபிப்பிராயமானதுனாலே இந்த யோகியுடைய ஞானியுடைய பார்வையில புண்ணியமும் சேர்ந்து கல்மஷம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த கல்மஷம் இல்லாதவனாக இவன் ஆகிவிடுகிறான். ஆக இவனே பிரம்மஸ்வரூபமாக இருந்துட்டு ஜீவன் முக்தனாக இருப்பான். இப்போ யோகத்துக்கு என்ன பலம் தியான யோகத்துக்கு அப்படின்னு கேட்டா இந்த தியான யோகத்தினாலே மனசு சாந்தமாச்சுன்னு சொன்னா அந்த சாந்தமான மனசுல இந்த கிளேசங்கள்லாம் தீர்ந்து போயிடும். அப்பேற்பட்ட மனசுல ஆத்மஸ்வரூபம் பிரதிபலிக்கிறது. அந்த ஞானம் வருது, பிரம்மசாட்சாத்காரம் வருது. அப்போ அவன் தன்னை எப்படி பார்க்கறான், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பார்க்கிறான். இப்பேற்பட்ட நிச்சயம் உள்ள அவன் அவன் பிரம்மன்தான், பிரம்மமாவே தன்னை பார்க்கிறான். அதனால அவனுக்கு தர்மாதர்மாதிகள் எதுவும் கிடையாது, ஜீவன் முக்தனாக இருந்து விடுகிறான். இது யோகாபியாச சங்கத்துக்கு பலம். இப்ப சொன்ன தியான யோகத்தினுடைய அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், யுஞ்சன் நேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷா சுகேன பிரம்மசம்ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகம் அஷ்யனுகே. இப்போ சொன்ன விதத்திலே ஏவம் யுஞ்சன் இந்த யோகாபியாசத்தை பண்ணி கொண்டு இருந்தானே ஆனால் சதா எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இவன் வந்து சௌக்ஷ்மா இந்த யோகாபியாசத்தை பண்ணிட்டு வந்தானே ஆனால் இந்த யோகி விகத கல்மஷா இவனுக்கு தத்துவ சாட்சா்காரம் வர்றதுக்கு உண்டான பாபங்கள் பிரதிபந்தகம் இருக்கே, பிரதிபந்தகமான பாபங்கள் அது எல்லாம் நிவர்த்தியாகிவிடும். விகத கல்மஷா எந்த கல்மஷமும் இவனிடத்துல இருக்காது. இமன் அனாயாசேன சுகேன பிரம்மசம் ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகம் அஷ்மிதே. அதாவது அனாயாசமாக சுகேனான்னு ஒரு சப்தம் இருக்கு, சுகம்னு ஒரு சப்தம் இருக்கு. முதல்ல சுகேனங்கிறது ஆயாசமே இல்லை, சிரமமே பிடாமல் இவன் அந்த பிரம்ம சம்பந்தப்பட்ட சுகத்தை அடைகிறான். பிரம்மணா பரேண சம்ஸ்பர்ஷோ எஸ் தது பிரம்ம சம்ஸ்பர்ஷம் சுகத்துக்கு இது விசேஷம். பிரம்மானந்தம்னு சொல்றோம் இல்லையா, அது பிரம்மத்தினுடைய ஆனந்தம் தானே, பிரம்மமே ஆனந்தம். நாம சும்மா சொல்றதுக்கு சொல்லுவோம் ராகோஷிரகா அப்படின்னு சொல்ற மாதிரி பிரம்மத்தினுடைய ஆனந்தம், ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு சொல்றது. வெறும் சப்த பிரயோகம் தான், ஆனந்தம் வேற பிரம்மம் வேறங்கிறது கிடையாது. அப்ப ஏற்பட்ட பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அத்தியந்தம் சுகம் எந்த சுகத்துக்கு அந்தம் கிடையாதோ அப்பேற்பட்ட அத்தியந்தம்னு சொல்லக்கூடிய அந்த சுகத்தை அஷ்முகே அடைகிறான். வியாப்பனோ அப்படின்னு எடுக்க முடியும். முன்னாடி சொல்லிட்டார். ஆனா இந்த பலம் வரத்துக்கு காரணம் இவன் பண்ணின யோகாபியாசம் மாத்திரம் நினைச்சுக்கப்படாது. யோகாபியாசத்தினாலே அதாவது தியானாபியாசத்தினாலே ஒரு சித்த நேரத்துக்கு அவன் ஒரு சமாதியில வேணும்னா இருந்து விடுறான். ஆனா இவ்வளவு பெரிய நிரந்தரமான அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே அப்படிங்கிறது வராது. அந்தம் இல்லாத இந்த சுகத்தை அவனால் அனுபவிக்க முடியாது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவ ஞானம் வராமல், அதாவது எல்லாமே பிரம்மஸ்வரூபம், இந்த பிரம்ம தத்துவ சாட்சா்காரம் ஏற்படலேன்னு சொன்னா இவன் எத்தனை யோகம் பண்ணினாலும் இப்ப சொன்னோமே ஒரு பலம் அது வராது. அதனால இவன் பண்ணக்கூடிய தியான யோகமானது இவ்வளவு பெரிய பலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது முன்னாடி
அந்த பிரம்ம சாட்சா்காரத்தை ஏற்படுத்தணும். அதை சொல்லாம விட்டாரேன்னு சொல்ற இப்ப சொல்ற 29வது ஸ்லோகத்துல சொல்ற. இதனாலதான் அவனுக்கு வந்து பிரம்மபூதனாகறான், அவனுடைய சம்சாரங்கள் தான் நிவர்த்தி ஆறுது, அவன் அத்தியந்தம் சுகம் அசனுக்கேன்னு சொல்லப்பட்டது. இது எல்லாமே அவன் பிரம்மஜானியாக ஆயிட்டான் அப்படிங்கிற காரணத்தினாலதான். அப்ப பிரம்மஜானம்னா பிரம்மத்தை அவன் எங்க பார்ப்பான், இதோ அதோக்கே பிரம்மா அப்படின்னு பார்க்க மாட்டான். சர்வபூதஸ்தம் ஆத்மானி சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்சன சர்வபூதஸ்தம் ஆத்மானம் ஈக்ஷதே. இந்த இடத்துல பூத சப்தத்தினாலே உயிருள்ள பிராணிகளை எடுத்துக்கிட்டு வைக்கும். உயிருள்ள அத்தனை பிராணிகள்லையும் ஜீவன் இருக்கு இல்லையா, ஆத்மா இருக்கு இல்லையா. ஒவ்வொரு சரீரத்திலையும் ஆத்மா இருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயமா இருக்கு. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒவ்வொரு சரீரத்திலையும் அந்தந்த சரீரத்துக்குன்னு தனித்தனியாக ஆத்மா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இவனுக்கு எப்போ இந்த ஞான யோகத்தினால ஆத்ம சாட்சா்காரம் வருதோ அப்ப அவனுக்கு என்ன தெரியறதா, இந்த சரீரத்துல மாத்திரம் நான் இருக்கேங்கிறது இல்லை, ஆத்மாவாக இருக்கேங்கிறது இல்லை. தன்னாவ சர்வ சரீரத்திலையும் பார்க்கிறான், சர்வபூதஸ்தமாத்மானம் ஈக்ஷதே. இந்த சரீரத்துல பார்க்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் இந்த சரீரத்துக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை, இதுக்கு மாத்திரம் இல்லை, இதே ஆத்மாதான் எல்லா சரீரத்திலும். இந்த சர்வபூதஸ்தம் ஒரு பிராண சரீரத்தையும் விட்டு வச்சுல, நீ எறும்புலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் அத்தனை சரீரங்கள்லையும் ஆத்மாவாக இருப்பது, நான் தான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அதாவது தன்னை பிரம்மஸ்வரூபமாக அவன் புரிஞ்சுத்தானே, ஆனால் அகம் பிரம்மாஸ்மின்னு அந்த பிரம்மந்தானே எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கு. அப்ப இவன் தான் எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு அனுபவத்திலே தெரிகிறது. ஈக்ஷதே சர்வபூதஸ்தம் ஆத்மானம் ஈக்ஷதே. அது மாத்திரம் இல்லை, சர்வபூதானிக ஆத்மனி ஈக்ஷதே ரெண்டு சொல்லியானா அப்பதான் அந்த அபயம் வந்துடப்படும். எல்லா பிராணிகளிடத்திலும் தன்னை பார்க்கிறான், அதே மாதிரி தன்னிடத்திலே எல்லா பூதங்களையும் பார்க்கிறான். அத்தனை பூதங்களும் உபாதியோட இந்தந்த சரீரத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பிராணிகளும் இந்த ஆத்மாவின் ஆத்மாவை ஆதாரமாக கொண்டதாக இருக்கு. எல்லா சரீரத்திலும் ஆத்மா இருக்கு, தான் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த திருஷ்டி இருக்கே, அந்த திருஷ்டிக்கும் எல்லா பூதங்களுமே இந்த ஆத்மாவில்தான் இருக்கு, ஆத்மாவை தான் ஆதாரமாக கொண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் உண்டு பிரதீதியில. இப்ப சாதாரணமா பாருங்களேன், இந்த மரத்துல பல கிளைகள் இருக்கின்றன அப்படின்னு நாம சொல்லுவோம். மரத்துல கிளை கலைகள் இருக்கு, மரத்துல கலை இருக்குன்னா மரம் ஆதாரம், கிளைகள் அதுல இருக்கக்கூடிய ஒண்ணுன்னு தோன்றது. இது நம்ம புத்திக்கு அப்படி தோன்றது, அதனால அப்படி சொல்றோம். ஆனா வாஸ்தவத்துல மரத்துக்குள்ள சேர்ந்தது தானே அந்த கிளைகள், இந்த கிளை அந்த கிளை இலை மூலம் வேறு வேறு இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா இதெல்லாம் மரத்துல இருக்கா இல்ல இதுகள்ல மரம் இருக்கா? மரத்துமே ஒவ்வொரு அவயவமா பாருங்க, அந்த அவயவங்கள் எதுவா இருந்தாலும் அதை மரத்துல இருக்குதுன்னு சொல்லலாமா, இல்ல அந்த அத்தனை அவயவங்கள்லயும் மரம் இருக்குன்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டா, அந்த அவயவங்கள்ல மரம் இருக்கு, அவயவங்கள் தான் ஆதாரம், அவயவம் அவயவியாக இருக்கக்கூடிய மரம் அதுல இருக்கக்கூடிய ஆசிரிதம் ஆதேயம் அப்படின்னு சொல்லுவார். அது ஆதாரம்னா இது ஆதேயம். ஆனா நமக்கு தெரியுது வித்தியாசமா தெரியும், அந்த விதத்துல பார்க்கறது ஏன் அப்படி தெரியுதுன்னு கேட்டா, அந்த அவயவிய விட அவயவம் சின்னதா இருந்ததுன்னா நம்ம அவயவியில அவயவம் இருக்கு, அவயவத்தில் அவயவம் இருக்குன்னு சொல்ல மாட்டோம், தெரியாது அப்படின்னு நமக்கு.
அந்த விதத்துல மரங்கிறது பார்த்தா பெருசா இருக்கு, அதுக்குள்ள களை இருக்கு அப்படின்னு, களை சின்னதா இருக்கு, அதனாலே மரத்துல களை இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி இல்லை, இந்த லோக திருஷ்டியை வச்சுண்டு சரீரத்துல ஆத்மா இருக்கு அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா நிஜமா பார்த்தோம்னா சரீரத்துல ஆத்மா இல்லை, ஆத்மா ஆத்மாவில்தான் சரீரம் இருக்கு. இந்த உண்மையை இவன் பார்க்கறான், யாரு? இந்த யோகி. சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்த ஆத்மா. அப்படி பார்க்கறான்னா அப்படி தெரியுது அவனுக்கு. யோக யுக்த ஆத்மா, இப்ப சொன்ன யோகம் இருக்கே, இந்த யோகம் எவனுக்கு சித்தமாகி விட்டதோ, சாந்தமனாக மன யோக யுக்தமான மனசை கொண்டவனாக இருக்கிறானோ, இப்பேற்பட்ட விசேஷமான மனசை உள்ளவனாக எந்த யோகி இருக்கிறானோ அவனுக்கு இப்படி தெரியிறது. ஈக்ஷதே யோக யுக்தா சர்வத்ர சமதர்சனா, இவனுக்கு எல்லா இடத்துலையும் ஒன்னே தெரியுது, ஒரே வஸ்து தெரியுது. சர்வத்ர பிரம்மாதி ஸ்தாவராந்தேஷு, பிரம்மாவிலேருந்து எடுத்து ஸ்தாவர பரியந்தம் உள்ள எல்லா வஸ்தையும் எடுத்து பாருங்க, நிச்சயமா வித்தியாசம் இருக்கும், சமமா இருக்காது. பிரம்மா எங்கே, இந்த கிருமி கீட்டங்கள்லாம் எங்கே, ஸ்தாவரங்கள் எங்கே, ஒன்றும் சரிப்பட்டு வராது. எல்லாமே வித்தியாசப்பட்டு தான் இருக்கு, ஒரே மாதிரி இல்லவே இல்லை. ஆனா இந்த பிரம்மஜானி சமத்தை பார்க்கறான். நாங்க சமத்தை பார்க்கறான் அப்படின்னு சொன்னா சமமான ஒரு தரிசனம் இவனுக்கு இருக்கு. சமமான தரிசனம்னா இவன் எதை பார்க்கறான் அப்படி சமமாக அப்படின்னு கேட்டா, அவன் உபாசிய பார்க்கல, சரீரத்தை பார்க்கல, கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயத்தை அவன் பார்க்கவே இல்லை. கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம் ஸ்தூல விஷயம், அது ஒரே மாதிரி இல்லை, ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுறது. ஆனா ஆத்மா இருக்கு எல்லாத்திலையும் அப்படின்னு பார்க்கறேன்னு சொன்னானே, அந்த ஆத்மா வித்தியாசமே படலை. ஈ எறும்புல இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துக்கும் பிரம்மா பிரம்மலோகத்துல ஈஸ்வரனா இருக்காரு, அவங்க ஒரு அதிபதியா இருக்காரு, லோகாதிபதி, அவருக்கு இருக்கக்கூடிய ஆத்மாவிலையும் ஸ்வரூபத்துல கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. இதே சச்சிதானந்த ஸ்வரூபம் தான், அங்கேயும் ஆத்மாவா இருக்கு, இங்கேயும் ஆத்மாவா இருக்கு. ஆக இதுக்கு ஒரு ஆத்மா அதுக்கு ஒரு ஆத்மா இல்லை, அதனாலதான் சர்வபூதஸ்தம் ஆத்மானம்னு சொல்லுது. அப்ப அவன் எதை பார்க்கறான்னா அந்த ஆத்மாவை பார்க்கறானே தவிர, அந்த ஆத்மாவுக்கு சரீரமா இருக்கக்கூடிய அந்த உடம்ப பார்க்கவே இல்லை, அதை அவன் கவனிக்கல. அப்ப இதுல என்ன ஆகுது, அவன் எல்லா இடத்துலயும் அவனுடைய பார்வை சமமாகத்தான் இருக்க முடியும். இங்க எப்படி தெரியுறதோ அங்கதான், அங்கேயும் அப்படிதான் தெரியுது ஆத்மா. அவனுக்கு எங்க பார்த்தாலும் ஆத்மா தெரியுது. அப்ப ஆத்மா தெரியும் போது ஏதாவது வித்தியாசம் தெரியுது, ஆனா ஒன்றும் தெரியல. எப்படி வித்தியாசம் தெரியும் ஒன்னா இருக்கும்போது? அதனாலே சர்வத்திர சம தரிசனா அந்த யோகி இப்படி இருக்கான். இந்த இதுதான், இதுக்கு பேர் தான் ஆத்மைங்கத்துவ தரிசனம். ஒரே ஆத்மா, ஆப்ரம்ம ஸ்தம்ப பரியந்தமான சகல பிராணி சரீரங்கள்லையும் ஒரே ஆத்மா அப்படிங்கிறது பார்வை அந்த ஞானிக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் ஏகத்துவ தரிசனம்னு சொல்றது. இந்த ஏகத்துவ தரிசனம் வந்ததுனாலே அவனுக்கு வரக்கூடிய ஒரு லாபத்தை சொல்றாரு. இந்த லாபம் சொல்றதும் எங்க போய் முடிய போறதுன்னு பார்ப்போம். யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணசியாமி சஜமே ந பிரணசியதி. பகவத்கீதையின் காமி சொல்றது இப்பதான் சித்த முன்னாடி சொன்னார். என்ன சொன்னார்? ஆத்மாவை எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், சர்வபூதஸ்தம் ஆத்மானம் ஈக்ஷதே. இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் சுவாமி? சர்வத்ர யஹா மாம் பஷ்யதி, அதே அந்த சொன்ன சர்வபூதங்கள்லையும் எவன் என்னை பார்க்கிறானோ, யாரவன்? இப்ப சொன்ன யோகிதான், தியான யோகம் பண்ணினானே,
அந்த ஆள் தான். அவன் எல்லா இடத்துலையும் எதை பார்க்கறான், ஆத்மாவை பார்க்கறான் அப்படின்னு முன்னாடி சொன்னார். இவர் சொல்ற என்னதான் பார்க்கறான், யாரு, கிருஷ்ணர். பகவான் என்ன பார்க்கறான் அப்படின்னு சொல்றார். முன்னாடி சொன்ன ஸ்லோகத்திலே ஆத்மாவை பார்க்கறான்னு சொன்னா, அப்ப ஆத்மானு ஒண்ணு பகவான் ஒண்ணு இல்லை, பகவானே தான் அந்த ஆத்மா அப்படின்னு தெரியும். இதுதான் ஏகத்துவ ஆத்மீகத்துவ தரிசனம். பகவான் வேற ஆத்மா வேறேன்னு சொல்லிட்டா அப்ப பகவான் ஆத்மா ஆக முடியாது, அப்ப அனாத்மா. அது தப்பு, அந்த சித்தாந்தம் யாருக்கும் கிடையாது. அதனால ஆத்மான்னு சொன்னா அது பகவான் தான், பகவான் வேறு ஆத்மா வேறு இல்லை. போன ஸ்லோகத்துல அவன் எல்லா சரீரங்கள்லையும் ஆத்மாவை பார்க்கறான், தன்னை பார்க்கறான் அப்படின்னு சொன்னவன் அந்த தான் வேற யாரும் இல்லையே, பகவத் ஸ்வரூபம் தான். அதனாலதான் மகா வாக்கியஜன்ய ஞானமானது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வருது. தன்னுடைய ஆத்மாவே, அதாவது தன்னை பகவான காட்டிலும் வேறான ஒரு ஆத்மாவாக இத்தனை நாள் நினைச்சின்றான். இப்ப ஞானம் வந்த உடனே ஒண்ணு புரிஞ்சிருக்கு, அது தப்பு, பகவான் தான் என்னுடைய ஆத்மஸ்வரூபம், எனக்குன்னு தனியா ஒரு ஆத்மஸ்வரூபம் கிடையாது, ஏதோ ஒரு உபாதியை போட்டு நான் தனியா இருக்க மாதிரி நினைச்சிருந்தேன் அப்படின்னு இப்ப தெரியுது. அது எனக்கு மாத்திரம் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிராணிகளுக்கும் ஆத்மாவா இருப்பது இந்த பகவான் தான். அதனால தான் போன ஸ்லோகத்தில் சர்வபூதஸ்தம் ஆத்மான மீட்சத்தேன்னு சொன்னார். இப்ப இங்கே சர்வத்திர மாம் பசியதி அப்படின்னு இருக்குவாங்க. அப்ப ரெண்டுதான் அர்த்தத்தில் வித்தியாசம் இல்லை. யோமாம் பசியதி சர்வத்திர சர்வஞ்ச மை பசியதி, முன்னாடி அப்படின்னு சொன்னார். சர்வபூதானி சாத்மனி சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி. ஆத்மசப்தானத்துல இந்த மாம் ஆத்மசப்தத்தை போட்டு கூட சொல்லலாம். சர்வபூதஸ்தம் மாம் பசியதி சர்வாணி பூதானி மயி பசியதி, இதே அர்த்தத்துல தான் இங்கே சொல்றேன். யோமாம் பசியதி சர்வத்ர சர்வஞ்ச மயி பசியதி. சரி, அவனுக்கு என்ன இப்போ, தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி, எல்லாருக்கும் அவன் என்ன பார்க்கறான்னா அவனுக்கு அகம் நான் மறைந்து பரோட்சமாக மாட்டேன், ந பிரணஷ்யாமி, அவங்கிட்டேருந்து என்னால் மறைஞ்சிக்க முடியாதுங்கிற, அந்த ஆள் கண்ணில் படாமல் இருக்க முடியாது என்னால். ஏன்னா அவன் என்ன தானே பார்த்துட்டு இருக்கான், ஆத்மாவாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆத்மாவை காட்டிலும் தனியாக ஒரு பகவான் அவர் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான்னா நான் திடீர்னு வறண்டு விடுவேன், அவன் திண்டாடுவான், பார்க்க முடியலையே பார்க்கவே பகவத் தரிசனம் கிடைக்கலையேன்னு. ஆனா ஆத்மஸ்வரூபமாகவே அந்த பகவான் அவன் பார்த்துட்டு இருக்கிறது என்னால மறைய முடியாது. தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி, நான் பரோட்சமாக முடியாது. அதே மாதிரி சசமே ந பிரணசியதி, இந்த பிரணாசம் பிரணாசம்னா நச அதர்ஷனி, தெரியாதவனாக ஆக மாட்டேன், தெரியாமல் அதனால மறைஞ்சு போக மாட்டேன், போக முடியாது. அதே மாதிரி எனக்கும் அவன் மறைஞ்சு போக மாட்டான். சசமே ந பிரணசியதி, எனக்கு பகவானுக்கு அந்த ஆத்மஸ்வரூபமானது பரோட்சமாக. ஏன்னா ஏகாத்மத்வாது தஸ்யச மமச ஏகாத்மத்வாது, ஒரே ஆத்மா, என்னையே எனக்கு தெரியாம எப்படி போக முடியும். அதனாலே எப்பவும் பிரகாசிக்கின்றிருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தில் அவன் இருக்கான். இந்த இடத்துல அத்வைதங்கிறது வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சஜமே ந பிரணசியதி. இதே இந்த ஞானம் இருக்கு, இந்த ஞானம் தான் மோட்சத்துக்கு சாதனமா. ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் பிரம்மமும் ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா மோட்சம் வராது. வேதாந்தாதான் சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு தெரிஞ்சுட்டதுக்காக மோட்சம் வராது. அவன் எல்லா
பிராணிகள்லையும் இந்த ஆத்மா தான் இருக்கு, எல்லாமே இந்த ஆத்மாவில தான் இருக்குன்னு ஆத்மஸ்வரூபத்தை இப்படி அவன் பார்க்கணும். அகம் பிரம்மாஸ்மின்னு பார்த்தா தான் இது முடியும். அதத்தான் மேல சொல்றார், சர்வபூதஸ்திதம் யோமாம் பஜதி ஏகத்வமாஸ்திதா சர்வதா வர்த்தமானோபி ச யோகி மயி வர்த்தது. இந்த யோகி ஞானி ஆயிட்டான், யோகினா இப்போ ஞானி. சர்வபூதஸ்திதம் மாம் யா பஜதி, எல்லா பூதங்கள்லையும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எவன் என்னை பஜிக்கிறானோ, இங்க பக்தி பண்றது அப்படின்னு சொன்னால் ஏதோ நாம சங்கீர்த்தனம் பண்றது பூஜை பண்றது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. சர்வபூதஸ்திதம் மாம் யஹா ஏகத்வமாஸ்திதா பஜதின பஷ்யதி, ஏன்னா முன்னாடி சொன்னது அதுதானே, யோமாம் பஷ்யதி சர்வத்த, இதுதான் பஜனம். சுவாமி எல்லாத்திலையும் பார்க்கறது தான் பகவானுடைய ஒரு பஜனம். அவன் எப்போ ஏகத்வம் ஆஸ்திதா அப்படின்னு ஏகத்துவம் ஆஸ்திதா ஒரே ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத அவன் எப்போது பார்க்கிறானோ, இந்த நிச்சயத்தோடு எப்போ பார்க்கிறானோ, இந்த ஏகத்துவத்தை அவன் நிச்சயப்படுத்தி கொண்டு அந்த ஆத்மஸ்வரூபம் பகவத் ஸ்வரூபம் எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படிங்கிறத எப்போ அவன் பார்த்து உணர முடிகிறதோ அப்போது சர்வதா வர்த்தமானோட்டி, சர்வ பிரகாரையில் வர்த்தமானோட்டி சாசமும் கிருஷி, அவனுடைய சரீரம் எந்த நிலையில இருக்கும் எப்படி இருக்குங்கிறத பற்றி கவலையே பட வேண்டாம், ஏன்னா அவனுக்கும் அந்த சரீரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் இப்போவுமே ச யோகி மயி வர்த்ததே, அவன் என்னுடைய சுரூபத்தில் இருக்கான், நான் அவன் என் சுரூபமா இருக்கான், அதனால மற்றவாளுடைய திருஷ்டியில அவனுடைய சரீரம் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் வித்தியாசப்பட்டு தெரிந்தாலும் அதனால அவனுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த ஞானியாக இருக்கிறவன் மயி வர்த்ததே ச யோகி மயி வர்த்ததே, என்னிடத்துல இருக்க, என்னிடத்துல இருக்கான்னா என் ஸ்வரூபமாக இருக்கான் அப்படின்னு சொன்னான். அதனால என்னை சர்வதா வர்த்தமானோபி இருக்கா சொன்னார். சில சமயம் நமக்கு சந்தேகம் வரும், பெரிய ஞானிதான் ஆனா இன்னும் சரியான ஆச்சாரமா இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். ஆச்சாரத்துல சொந்தம் வருது, சரியான இதெல்லாம் போறலையே அப்படின்னு நமக்கு தோணும். இந்த ஆச்சார சங்கம் வந்ததுனாலே இவளுக்கு மோட்சம் வந்து விடாம எங்கேயாவது போயிட போறதே அப்படிங்கிற சந்தேகம் கூட வரலாம். அந்த சந்தேகங்கள்லாம் வேண்டாங்கிறதுக்காக தான் சுவாமிக்கு சொல்ற, அவனுடைய ஆச்சாரம் எப்படி இருந்தாலும் சரி அவனுக்கு மோட்சம் கிடைச்சாச்சு, அந்த மோட்சத்தை யாரும் தடுக்க முடியாது. சகா சர்வதா வர்த்தமானோபி மயி வர்த்தது, சகான செல்லும் போது அவனுடைய சரீரம் இந்திரியம் பாக்கியமான இந்த சங்காதமானது என்ன காரியத்தை பண்ணிக்கொண்டு எந்த விதமாக இருந்தாலும் சரி அவனுடைய ஆத்மஸ்வரூபம் என்னிடத்திலேயே இருக்கு, அதனால அவனுடைய மோட்சங்கிற பலத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ந மோக்ஷம் பிரதி கேனசித் பிரதிபத்தியதே இத்யர்த்தா போட்டு. ஆகையாலே இந்த தியான யோகமானது மனசை ஒரு ஆத்மஸ்வரூபத்தில் ஒரு விஷயத்தில் ஸ்திரப்படுத்தி கடைசியில் ஆத்மாவில் ஸ்திரப்படுத்தி அந்த மனசில் ஆத்ம தத்துவ ஞானம் ஏற்பட்டு அவன் எந்த சௌக்கியத்தை அனுபவிக்கிறான், எவ்வளோ பெரிய சௌக்கியத்தை அனுபவிக்கிறான், அதே சமயத்தில் அவனுடைய சரீரங்கள் என்ன வேலை பண்ணிட்டு எப்படி எந்த நிலையில இருந்தால் அவன் என் சொரூபமாகவே இருக்கிறான் அப்படிங்கிறத சுவாமி இந்த 31வது ஸ்லோகம் வரை சொல்லி கொடுத்தார். இதுக்கு அடுத்ததை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.